இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி வந்து பார்த்தீங்க அப்படின்னா பாண்டியன் ஷோ சீரியலில் அப்படியே வந்து ஒரு சூரிய வம்சம் மொமெண்ட்டை வந்து அடுத்த ப்ரோமோவில் பார்த்தாச்சு. எப்படி வந்து சரத்குமார் பெரியாளாகி அவர் வந்து மேடையில் பேசும்பொழுது வந்து ராதிகாவும் இந்த பெரிய சரத்குமாரும் ஒழிஞ்சிருந்து வந்து பார்ப்பாங்களோ அந்த மாதிரி வந்து இப்போ இவருடைய கடையை ஆரம்பித்தாச்சு. பாண்டியன் மெஸ் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கதிர ஒரு கடையை ஆரம்பித்து கதைக்கு பால் பொங்குறதெல்லாம் தூரத்திலிருந்து பார்த்து எல்லாம் நல்லபடியாக வருவான், பெரியாளாக வருவான், மூர்த்தி அங்கேருந்து சாமியெல்லாம் கும்பிட்டுருக்காரு. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு குட்டி குழந்தையை கூப்பிட்டு அந்த குழந்தைகிட்ட காசு கொடுத்து நீ போய் ஒரு ஜாமானம் வாங்கிட்டு வா அப்படின்னு முதல் வியாபாரத்துக்கு அனுப்புறாரு. எங்கள் அண்ணன் கையில் தான் முதல் வியாபாரம் பண்ணணும்னு மனசில் நினச்சிருந்தேன், ஆனால் அது நடக்காது போலேங்கும் போது சரி ஓகே குழந்தையும் கடவுளும் ஒன்று அப்படின்னு குழந்தை கையில் வந்து சாப்பாடை கொடுத்து அனுப்பிடுறாங்க. அனுப்பும் போது அதை வந்து என்னாச்சுன்னா கரெக்டாக வந்து இவர் பார்த்துடுறாரு முருகன் மாமா. அவர் உள்ளேருந்து கதிரை கூப்பிட்டு அங்கே பாரு உனக்கு முதல் வியாபாரத்தை பண்ணதே அவங்க அண்ணன் தான் ஒன்று. இவர் அப்படியே கண்கலங்கள் வீட்டுக்கு வேற வந்துட்டு கையிலக்கும் ஊட்டி விட்டுட்டு அதை சாப்பிட்டு சே என்ன டேஸ்ட்டுப்பா சாம்பார் சட்னி எல்லாமே சூப்பராக இருக்கேன் நம்ம பையன் சூப்பராக சமைக்கிறானே அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்மளுடைய மூர்த்தி அண்ணனும் வந்து அப்படியே கண்கலங்களெல்லாம் காமிச்சாங்க. நிஜமாவே ஓரளவுக்கு நல்ல ஒரு ப்ரோமோ அது. அண்ணியை காமிச்சு கிரிஞ்செல்லாம் பண்ணி டபக்குன்னு வந்து அண்ணி வந்து அண்ணி என்ன இருந்தாலும்ங்க நான் என்ன சொல்கிறேன்னாங்க அப்படின்ட்டு அவங்க வந்து கண் கலங்கி வாசலில் நிற்கிற மாதிரிலாம் காமிக்காமல் அண்ணன் தம்பியோட பாசத்தை அன்ஃபில்டர்டாக அப்படியே அழகாக வந்து காமிச்சிட்டாங்க. கொஞ்சம் நம்ம ஏற்கனவே பார்த்த அந்த ஃபீலிங்லாம் இருந்தாலும் கூட இது இந்த கதைக்கு நம்ம பார்த்ததுக்கு நல்லாவே இருந்துச்சுன்னு சொல்லி தோணுச்சு. ஸோ இதில் இதுக்கப்புறம் வந்து கடையில் கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு மேலே வரதெல்லாம் காமிக்க ஆரம்பிக்கணும். இதில் இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா வீட்டில் நடக்க போகிற பிரச்சனைகள்னு கதை போகுது. இந்த சீரியல் இப்போ எப்படி போகுதுன்னு நினைக்கிறீங்க? இந்த பர்டிகுலர் ப்ரோமோவை பற்றி உங்கள் கருத்து என்னங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தேங்க்யூ.